Hi, TNPSC Life Student, this is Sujita. In the video, we will talk about a poem on killing a tree. Gieve, Patel, an Indian poet, a poem in the 9th standard. Okay, va. So on killing a tree. ஒரு ட்ரீயை எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போயட் எழுதிருக்காரு. அது என்னது, ஒரு ட்ரீயை எப்படி கொல்லலாம்னு சொல்லி ஒரு போயட் எழுதியிருக்காராம். அப்போ அவர் வந்து ட்ரீ பிடிக்காதா அந்த மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது கிடையாது. அவர் வந்து ஒரு ஐரானிக் போயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ட்ரீ எப்படி கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயம், ஒரு ட்ரீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வளருது, அதை நீங்க 2 நிமிஷத்துல கட் பண்ணிட்டு போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி அதோட வலி, அது அதோட அதனால இருக்கிற பிரச்சனை, அது அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் தான் நமக்கு இந்த போயட்ல ஜீவ் பட்டேல் அப்படிங்கிற இந்தியன் போயட் நமக்கு வந்து இங்க சொல்றாரு. ஆன் கில்லிங் எ ட்ரீ போயட்குள்ள போயிடலாமா? இட் டேக்ஸ் மச் டைம் டு கில் எ ட்ரீ. ஒரு ட்ரீயை நீங்க அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கொன்ற முடியாது. நாட் அ சிம்பிள் ஜாப் ஆஃப் த நைஃப், ஒரு சின்ன கத்தி வச்சு குத்துறதுனால, ஜாப்னா சின்ன குத்தல் இல்ல கீரல் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம். அதை வச்சுலாம் வில் அதெல்லாம் பண்ண முடியாது, நாட் வில் டூ இட். ஓகேவா? ஸோ அந்த சின்ன கத்தியால குத்துறதுனால வந்து நீங்க வந்து ட்ரீயை கொன்ற முடியாது. இட் ஹஸ் க்ரோன் ஸ்லோலி கன்சியூமிங் த அர்த், ரைசிங் அவுட் ஆஃப் இட். எப்படி அது வளருது, எர்த்துக்குள்ள இருந்து எர்த்துக்குள்ள இருக்கிற விஷயத்த சாப்பிட்டு ஸ்லோவா வளருது, மெதுவா வளருது, மெதுவா அதுல இருந்து முளைச்சு வெளியே வருது. ஃபீடிங் அப்பான் இட்ஸ் கிரஸ்ட், அது உள்ள இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு அது வளருது. அப்சார்பிங், வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுது, வெளியே என்ன ஃபுட் எடுத்துக்கிறது, சன்லைட்ல இருந்து ஃபுட்டு, ஏர் வாட்டர்ல இருந்து அது ஃபுட் எடுத்துக்கிறது. அண்ட் அவுட் ஆஃப் இட்ஸ் லெப்ரஸ் ஹைட் ஸ்ப்ரவுட்டிங் லீவ்ஸ். இந்த லெப்ரஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் மெட்டாஃபரைசேஷன். இங்க லெப்ரஸ்னா லெப்ரஸ் டிசீஸ் இருக்கியா, ஸோ அந்த டிசீஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் எல்லாம் ஒரு மாதிரி ஸ்கேலியா இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி மீனோட செதில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி செதில் செதிலா உங்களோட கையில இருக்கும். ஓகேவா? கையிலயோ உங்க ஸ்கின்ல அப்படிதான் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்ப ட்ரீயை நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, அதோட பட்டை எப்படி இருக்கும், உடைக்கிற மாதிரியே இருக்கும் இல்ல, செதில் செதில் அதானே இருக்கு அதோட பட்டை. ஸோ அதைத்தான் அவர் சொல்றாரு, அது லெப்ரஸ் ஹைடுக்குள்ளாடி இருந்து அந்த லீவ்ஸ் வந்து முளைக்குதான். இந்த மாதிரி ஹார்டான ஒரு விஷயத்துல இருந்து ஒரு சாஃப்டான அந்த லீவ்ஸ் முளைக்குதான், அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆன்சர் பாருங்க. ஸோ ஹேக் அண்ட் சாப் பட் திஸ் அலோன் வோன்ட் டூ இட். நீங்க வந்து என்ன கட் பண்ணி ஹேக் பண்ணுங்க, என்ன ஷேக் சாப் பண்ணுங்க, சாப் பண்ணுங்க, கட் பண்ணுங்க, ஆனா இதெல்லாம் என்னைய ஒன்றும் சாகடிக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுது. நாட் சோ மச் பெயின் வில் டூ இட், இது வெட்டுறதுனால வலிக்கும் ஆனா அப்படி ஒன்றும் வலிக்காது. த பிளீடிங் பாத் வில் ஹீல் அண்ட் ஃப்ரம் க்ளோஸ் டு த கிரவுண்ட் வில் ரைஸ் கேர்ல்டு கிரீன் ட்விக்ஸ் அப்படிங்கிறாரு. அந்த பிளீடிங், அதாவது வெட்டும் போது இப்ப நம்ம கையை வெட்டிக்கிட்டோம்னா அதுல இருந்து ரத்தம் வரும் இல்லையா, அது மாதிரி மரம் வெட்டினாலும் அதுல இருந்து பிளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெட்டாஃபரைசேஷன் கொடுக்குறாரு. ஸோ அந்த பிளீடிங் நீங்க என்ன நினைக்கலாம், எடுக்கலாம்னா சில மரத்துல வெட்டினா பிசின் வரும் இல்லையா, ஸோ அதை கூட நீங்க எடுத்துக்கலாம். இல்ல ஒரு மெட்டாஃபரைசேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம், ஒரு பர்சானிபிகேஷன் பண்ற மாதிரி நினைச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பிளீடிங் பார்க் வில் ஹீல், அதுவும் சீக்கிரம் ஆறி போயிடும். நீங்க வெட்டுற இடம் எனக்கு ஆறி போயிடும் சீக்கிரம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து க்ளோஸ் டு த கிரவுண்ட், இப்போ நீங்க க்ளோஸ் டு த கிரவுண்ட் வரைக்கும் வெட்டிட்டீங்கன்னா, இப்போ இதான் கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு மரத்தை வெட்டியாச்சு, இந்த அளவுக்கு நீங்க என்ன வெட்டினாலும் இதுல இருந்து நான் வந்து கிரீன் ட்விக்ஸ் வில் ரைஸ் கேர்ல்டு கிரீன் ட்விக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன், இந்த இடத்துல இருந்து நான் வந்து குட்டி குட்டியா முளைப்பேன். மினியேச்சர் பவுஸ், மினியேச்சர்னா குட்டியா, குட்டியான பவுஸ் எல்லாம் விட்டு அந்த பவுஸையும் நீங்க செக் பண்ணாம விட்டீங்கன்னா அன்செக்ட் வில் எக்ஸ்பேண்ட் அகெயின் டு ஃபார்மர் சைஸ். நீங்க அதுக்கப்புறம் இப்ப இந்த அளவுக்கு நீங்க மரத்தை வெட்டிட்டீங்க, அப்பா மரத்தை வெட்டியாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வீட்டுல இருந்தீங்கன்னா, நான் இங்க இருந்து மினியேச்சர் பவுஸை விட்டு இன்னும் அதை நீங்க செக் பண்ணாம விட்டீங்கன்னா ஒரு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் பழைய சைஸுக்கு என்னால அந்த பெரிய மரமா என்னால உருவாக முடியும் டு ஃபார்மர் சைஸ். ஃபார்மர்னா இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அந்த சைஸ்ல நான் திரும்பவும் மாறிடுவேன் என்ன நீங்க செக் பண்ணாம விட்டீங்கன்னா. அதனால நான் சாக போறது ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி சாப் பண்றதுனால கத்தியால ஜாப் பண்றதுனால நான் ஒன்னும் சாக போறது இல்லை. அப்ப நான் எப்படி சாவேன், நோ த ரூட் இஸ் டு பி புல்ட் அவுட். எப்படி என்ன சாகடிக்க போறீங்க, என்னோட ரூட்டை நீங்க புடுங்கி ஆகணும். அவுட் ஆஃப் த ஆங்கரிங் எர்த், கப்பல் எப்படி நங்கூரத்தை போட்டு இருக்க பிடிச்சு நிக்குதோ அந்த சீக்குள்ளாடி, அவ்வளவு ஆக்ரோஷமான அந்த ஆழமான அந்த சீக்குள்ளாடி எப்படி நிக்குதோ அதே மாதிரி என்னோட ரூட்டை வச்சு நான் என்னோட அந்த உயிரை, என்னோட அந்த விஷயத்த, நான் என்னோட அந்த உயிரை நான் வந்து பிடிச்சு நிக்கிறேன், ஆங்கரிங் பண்ணி நிக்கிறேன்.
அது நீங்க புடுங்கி எடுக்கணும். இட் இஸ் டு பி ரோப்ட், அதை கைத்து வச்சு கெட்டி வெளியே நீங்க பிடிங்க எடுக்கணும். ஸ்னாப்ட் அவுட் ஆர் புல்ட் அவுட் என்டையர்லி, ஃபுல்லா முழுசா நீங்க அதை வெளியே எடுத்து போடணும். அவுட் ஆஃப் த எங்க எடுத்து எங்கிருந்து எடுத்துக்கணும், எர்த் அப்படிங்கிற அந்த கேவ், என்னோட கேவ் தான் அது, என்னோட வாழ்விடம். எர்த் அப்படிங்கிறது என்னோட வாழ்விடம், என்னோட ரூட்டோட வாழ்விடம். அந்த இடத்துல இருந்து நீங்க அந்த ரூட்டை வெளியே எடுத்து போடணும். அண்ட் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ட்ரீ எக்ஸ்போஸ், அப்பதான் என்னோட ஸ்ட்ரென்த், எவ்வளோ பெரிய மரத்தோட ஸ்ட்ரென்த் எதுல இருக்கு அப்படின்னு நீங்க கண்டுபிடிப்பீங்க. எங்க இருக்கு, அந்த ரூட்டுக்குள்ளதான் இருக்கு. அந்த ரூட் எப்படி இருக்கும், அந்த ரூட் என்னோட சோர்ஸ், என்னோட முழு என்ன சொல்றது ஆதாரமே அதுதான். எப்படி இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும், வெட்டா இருக்கும், ஈரத்தன்மையோட இருக்கும். அதுதான் ரொம்ப மோஸ்ட் சென்சிட்டிவான விஷயம். சென்சிட்டிவான இடம் எங்க இருக்கு அப்படின்னா அந்த ரூட் தான். அந்த ரூட்ல நீங்க கை வச்சீங்க அவ்வளவுதான், நான் சோழி சுத்தம். ஹிடன் ஃபார் இயர்ஸ் இன்சைட் த எர்த், அதனாலதான் நான் அதை எர்த்துக்குள்ளாடி பல வருஷங்களாக அதை மறைச்சிருந்து இப்ப அதை நீங்க வெளியே எடுத்து போட்டீங்கன்னா அவ்வளவுதான், சோழி முடிஞ்சு. Then the matter of scorching and choking in sun and air, browning, hardening, twisting, withering, and then it is done. அதுக்கப்புறம் தான் மேட்ரே இருக்கு. என்ன ஸ்கார்ச்சிங், ஸ்கார்ச்சிங் அப்படின்னா சுட்டெரிக்கிற அந்த வெயில்ல நீங்க என்ன எடுத்து போட்டிருக்கீங்க பாத்தீங்களா, என்னோட ரூட்ஸ் அது வெளியே எடுத்து போட்டதும் அதுக்கு சோக் ஆகும், மூச்சு முட்டும், திணறும். இவ்வளவு நாள் அது என்ன சொல்றது, அந்த எர்த்தோட அந்த கருப்பையில இருந்த மாதிரி, எர்த்தோட கருப்பையில இருந்த எண்ணெய் தூக்கி நீங்க வெளியே போட்டேன்னா எனக்கு மூச்சு முட்டுது. அந்த சூரிய ஒளி, அதுல இருக்க காத்து, இதெல்லாம் என்ன என்ன பண்ணுது, அந்த ரூட் ஒயிட் கலர்ல இருந்துச்சுன்னு சொன்னார்லயே அது ப்ரௌன் கலர்ல ஆகுது, இருக்குது, இருக பிடிக்குது, அதாவது ஹார்டன் ஆகுது. சாஃப்டா இருக்கும் ரூட் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சாஃப்டா தான் இருக்கும், வெட்டா இருக்கிறதுனால சாஃப்டா இருக்கும். இப்ப என்ன ஆகுது, அது இருகுது. அடுத்த பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகுது, அது வந்து ட்விஸ்ட் ஆகி விதர் ஆகுது. அப்படி அது வந்து என்ன சொல்றது, முறிஞ்சு போகிற அளவுக்கு சுருக்கம் விழுந்து இதாகுது. அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சு, என் கதை முடிஞ்சுது. இப்படிதான் நீங்க மரத்தை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட போயட்டை சொல்றாரு ஜீவ் பட்டேல். ஆக்சுவலா அவரோட இன்டென்ஷன் அது கிடையாது, ஒரு ட்ரீ எப்படி கொல்லணும் அப்படின்னு சொல்றது அவரோட இன்டென்ஷன் கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீ வளர்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் தேவைப்படுது, அது எவ்வளவு ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்துக்கு இல்லையா. ஒரு ட்ரீ அப்படிங்கிறது ஒரு ட்ரீயா இருக்கலாம், ஆனா அந்த ஒரு ட்ரீ எவ்வளவு விஷயங்கள் நமக்கு பண்ணுது, அதோட பார்க்ல இருந்து எல்லா விஷயமும் நமக்கு உதவியா இருக்குது. நிழல் தருது நமக்கு, அதனாலதான் மழை கிடைக்குது நமக்கு. சோ இந்த மாதிரி மனுஷங்களுக்கு எதது முக்கிய, எதது இருந்தா நல்லதோ அதெல்லாம் கடவுள் நம்ம படைச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்மளோட இதுக்காக நம்ம அந்ததெல்லாம் நம்ம வெட்டி நம்ம வாழ்விடத்துக்காக இந்த மாதிரி ஃபாரஸ்ட் அழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்ல. அதை எரிக்கிறது, அதை நம்ம வந்து மரத்துக்காக யூஸ் பண்றது, பேப்பருக்காக யூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நம்ம மரத்தை வந்து அழிச்சுட்டு இருக்கோம். அத அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம அது எவ்வளோ மரம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம், எவ்வளவு அதுக்கும் உயிர் இருக்கு. நம்ம எப்படி வாழ்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கோ அந்த உலகத்துல, அதே மாதிரி அது அவங்களும் வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. அவங்களுக்கும் ஒரு உயிர் இருக்கு, அதுக்கும் ஒரு வலி இருக்கு, அதுலயும் பிளீட் ஆகும், அதுக்கும் பிளீட் ஆகும், அதுக்கும் வலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து ஜீவ் பட்டேல் கொடுத்துருக்காரு. டிஃபாரஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப சாதாரணமா நடக்குது. சோ அதுக்கான ஒரு எதிர்ப்பு வாதமா நமக்கு வந்து இந்த போயம் இருக்கு. ஓகேவா, சோ போயட் பத்தி பார்த்தலாம். ஜீவ் பட்டேல் ஒரு இந்தியன் போயட். இவரோட மத்த ஃபேமஸ் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஃபாரன்சிக் மெடிசின் ஃப்ரம் பாம்பே சென்ட்ரல். இந்த போயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாக்குற இந்த ஆன் கில்லிங் எ ட்ரீ போயம்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு போயம், 1966 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட ரைம் ஸ்கீம், இந்த ரைம் ஸ்கீம் எதுவுமே இல்லை, அதனால இது எப்படி கூப்பிடணும் பாத்தீங்கன்னா ஃப்ரீ வேர்ஸ்னு சொல்லணும், நம்மள ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைம் ஸ்கீம் இல்லை அப்படின்னா அந்த போயத்துல எப்படி கூப்பிடணும்னா ஃப்ரீ வேர்ஸ் போயம்னு சொல்லணும். ஓகேவா, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தலாம். அலிட்ரேஷன் இருக்கு, பிளீடிங் பார்க், ஒயிட் அண்ட் வெட், அப்புறம் மெட்டாஃபர் இருக்கு, இந்த பிளீடிங் பார்க் அப்படிங்கிற விஷயம், அப்புறம் லெப்பரஸ் ஹைட், இந்த பிளீடிங் பார்க் அதுக்கும் வந்து பிளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் லெப்பரஸ் ஹைட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேலியா இருக்கிற அந்த விஷயத்த வந்து அந்த லெப்பர் டிசீஸ் கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அப்புறம் அது கன்சியூம் பண்ணும் அப்படி சொல்றாரு. ஸோ வந்து அது பர்சனிஃபிகேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெப்பட்டிஷன் இருக்கு. ரெப்பட்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்ட் அவுட் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் வந்து நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகுது. ஓகேவா, ஸோ அது
அவ்வளோதான் நினைக்கிறேன், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எஸ் இந்த போயம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.